ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பைக் வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஜிக்ஸர் SF250. ஸோ இந்த பைக் தான் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே வந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தெரியும், நான் இதுக்கு முன்னாடி பிளாக் வச்சுருந்தேன், இது வந்து சில்வர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட் சில்வர் கலர். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் வச்சுருந்தேன், இப்போ பார்த்திங்கன்னா மேட் சில்வர் கலர். ஸோ அது எதுக்கு மாறிடுச்சு அப்படின்னு வந்து கேட்காதீங்க, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கதை, அதை வச்சு ஒரு படமே எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து BS6 மேட் சில்வர் கலர் 2020 மாடல், ஓகேங்களா. ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்ன இருக்குது, இந்த மூணு விஷயம் வந்து நான் மெயினாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். பல்சர், KTM. ஸோ இதை தவிர்த்து வந்து எதுக்கு வந்து சுசுகி வந்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் என்ன இருக்குது, எதை பார்த்து இந்த பைக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் விஷயம். ஸோ தேர்டு விஷயம் ஃபைனலாக வந்து இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு, இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பேசிக்காக என்ன தெரியுதோ அதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் மோட்டோ விளாகரெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னோடய பைக்கில் நான் என்ன பார்த்தேன் அதை மட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு எதுக்கு பல்சர் அப்புறம் KTM இதை தவிர்த்து வந்து சுசுகி சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பல்சரில் பார்த்தீங்கன்னா நான் RS 200 தான் வந்து ப்ரிஃபரன்ஸாக வச்சுருந்தேன், அப்புறம் KTMல பார்த்தீங்கன்னா Duke 250 தான் வச்சுருந்தேன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, RS 200 வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்தது, பட் இன்ஜினோட பவர் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. டாப் எண்டெல்லாம் வேறு லெவல் இருந்துச்சு, 160 மேலெலாம் போச்சு. பட் ஆனால் நமக்கு டாப் எண்டெலாம் முக்கியம் கிடையாது, பைக் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே வந்து பல்சர் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அந்த இன்ஜின் வந்து லைஃப் வராது. ஸோ ஒரு 3-4 வருஷம் கழித்து அந்த இன்ஜின் வந்து கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஃபேரிங்லாம் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ இதனாலேயே வந்து பல்சர் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து KTMக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா KTMல வந்து ரா பவர், ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் நிறைய ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ரா பவர் மைலேஜ் தராது. ஸோ எனக்கு வந்து மைலேஜ் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்த்தேன், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் KTM வந்து ட்ராப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுத்திச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா சாய்ஸ் வச்சுருந்தேன் R15, அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறமே தான் இந்த பைக் வந்து பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா சுசுகி தரப்புலேருந்து வந்து அந்த ஹயபூசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரேசிங் மாடல் அந்த யூனிட் வந்து இவங்க இந்த பைக் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து இந்த பைக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. R15 எதுக்கு வந்து எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே R15 வச்சுக்கனால வந்து சரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட இன்ஜின் வந்து நம்ம பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா 250cc 249cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இந்த பைக்கில் வந்து பவர் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க, 26.something PS பவரும் அப்புறம் 22.something நியூட்டன் மீட்டர் டார்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குக்கு இந்த பவர் ஓகே தான் நினைக்கிறேன், ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் மிட்ரேஞ்சு டாப் மிட்ரேஞ்சில் இருக்குது இந்த பவர் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து இதுக்கு முன்னாடி சுசுகி பார்த்தீங்கன்னா காரில் வந்து வேறு லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பைக் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி, ஸோ இதை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ்டாக வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்காக வந்து இந்த ஃபேட் பைக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணல, அதிகமாக மார்க்கெட்டும் வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதான் வந்து உண்மை, மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது சுசுகி வந்து அந்த ஃபேரிங் பைக்ஸு, ஸோ நேக்கடு பைக்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பைக் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு புது விதமான ஒரு பைக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் வைஸ்லேயும் இருந்தாலும் சரி இன்ஜின் வைஸ்லேயும் இருந்தாலும் சரி புதுசாக வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா வந்து ஹயபூசா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹயபூசா அவங்க தான் வந்து இந்த டிசைனும் சரி இந்த இன்ஜினும் சரி, ஸோ இவங்க தான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொடுத்த உடனே நான் வந்து இந்த இன்ஜின் பற்றி படிக்கும்போது என்னடா இது ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு, ஆயில் கூல்டு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து அந்த பைக் வந்து ஓட்டி பார்த்தேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பிளாக் கலர் வச்சுருந்தால, ஸோ அந்த பைக் ஓட்டி பார்க்கும்போது வந்து ஆயில் கூல்டே வந்து இவ்வளோ ரிஃபைனாக கொடுத்துருக்காங்களே, ஸோ என்ன டைப்பான ஆயில் கூல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ செக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆயில் கூல்டு பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மற்ற பைக்ஸில் கொடுக்குற ஆயில் கூல்டு வேறு, இதை வந்து ரொம்ப வந்து சேஞ்ச் அதிகமாக இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மற்றது பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும்தான் வந்து பம்ப் பண்ணி கூல் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஆயிலை பம்ப் பண்ணி ரேடியேட்டர் மாதிரி கொண்டு போயிட்டு அதில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனை வச்சு கூல் பண்ணி திருப்பி வந்து அந்த ஆயிலை வந்து அந்த ஹெட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஹெட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு போர்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் வந்து ஆயில் வந்து பம்ப் பண்ணி
அதில் வந்து இது பண்ணுறதுனால ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து சுஜிக்கில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ஹீட் அப்போ வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாதா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் கேடிஎம்மை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் கேடிஎம்மில் வந்து லிக்விட் கூலண்ட் தான் கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூலண்ட். ஸோ இந்த விஷயமே வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து கன்சிடர் என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இன்ஜின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ், டிசைன் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஹைபிரிட் தான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுலே அந்த சுஜிக்கி லைனப்லேயே வந்து ஃபேட் பைக்கில் இது ஒரு புது விதமான டிசைன்னு சொல்லலாம். ஈகிள் மாதிரியான ஒரு லுக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. பட் எனக்கு ரொம்பவே பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமான காரணம் வந்து வைசர் இல்லை, ஓகேங்களா? வைசர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைனுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த வைசரு சின்னதாக கொடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலாக வைசரே கிடையாது, ஆஃப்டர் மார்க்கெட்டில் வைசர்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கி நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மற்றபடி வேறு எதுவுமே சொல்கிற மாதிரி டிசைனில் வந்து எந்த இதுவுமே இல்லை. இதில் இதில் கொடுத்துருக்க அந்த ஃபேரிங்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்இடி யூனிட். ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா 250cc இருக்கிறது ரொம்ப பிரைட்டான யூனிட். நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரோவோட ஸ்பிளிட்டு வந்து நல்லாயிருக்கும். த்ரோவும் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் அந்த ப்ரொஜெக்டர் லைட் அளவுக்கு வந்து உங்களுக்கு த்ரோ இருக்காது. பேக்கில் இருக்கிற அந்த டெய்ல் யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பில் இருக்கிறத புதுசாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இருக்கிற பிரேக்ஸ், ஆக்சுவலாக பிரேக்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். பிரேக் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பைப்ரேக் கேலிபர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, பிரெம்போவோட சப் பிராண்ட். ஆக்சுவலாக வந்து பிரெம்போ தான் இருக்கிறதுலே வந்து பிரேக்கிங்கில் வந்து டாப்பு. ஸோ இந்த பிரேக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்டாப்பிங் பவர் கொடுக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு பிரேக் வந்து ரொம்பவே வந்து மட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரேக்கை வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டு, ஃப்ரண்ட்டு எக்ஸலண்ட்டு, பின்னாடி வந்து ரொம்பவே வந்து மட்டம். ஸோ இதுதான் வந்து இந்த பைக்கில் வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து ஃபீல் பண்ணுறது. பேக் பிரேக் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் எந்த பைக்லேயும் வந்து பேக் பிரேக் வந்து குவாலிட்டி இல்லை, பட் இதில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்டாப்பிங் பவர் உங்களுக்கு வந்து பைக்கை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா ரோடுக்கு நல்லாவே வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, பேக்கில் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் மாதிரி இருக்கும். சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த லைட் வந்து அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு தனி யூனிக் லுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல் வந்து அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேரண்டி பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110x70 செக்ஷன் டயர்ஸும், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 150x70 செக்ஷன் டயர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. பேக்கில் வந்து ரொம்ப வந்து வைடான டயர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ரேடியர் டயர் தான், உங்களுக்கு கார்னரிங் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இந்த வண்டியில் வந்து மழையில் யூஸ் பண்ணால் இப்படி தான் வந்து சேர் அடிக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியை கழுவாமல் எடுத்து வந்து இதுதான் காரணம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சேர் அடிக்கும், ஸோ மழையில் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வண்டியில் வந்து க்ளீன் பண்ணாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இந்த பைக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஆர்பிஎம் லிமிட்டு, இது வந்து ஹை பீம் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இது ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும், அப்புறம் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து இல்லைன்ற அளவுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் சுவிட்சபிள் ஏபிஎஸ் இது முக்கியமாக சொல்லி ஆகணும். இதில் வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ் கிடையவே கிடையாது, எப்பயுமே வந்து ஏபிஎஸ் ஆன் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து சேஃப்டியில் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பைக்கை வந்து ஆன் ரோட் ப்ரெசன்ட்டில் வந்து எப்படி சவுண்ட் வந்து கேட்குது அப்படி சொல்லிட்டு இப்போது பைக்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து ஒரு 110x130 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வைப்ரேஷன் வந்து அவ்வளோவா இல்லை, ஃபீல் ஆகலை. பட் ஆனால் பிலோ 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணும்போது சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை. இந்த 140 டாப் எண்ட்லாம் வந்து ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த வண்டியில் மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது வைப்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மைலேஜ் வந்து எவ்வளோ எவ்வளோ தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போன வீடியோல வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பைக்கு வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அரவுண்ட் வந்து 36 அபோவ் தான் கொடுக்கும், ஓகேங்களா. ஆவரேஜாக வந்து 60 இருந்தாலும் சரி, ஹைவே இருந்தாலும் சரி, 36 to 38 ஆல்மோஸ்ட் 40 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மைலேஜ் தரும். அக்யூரேசியாக வந்து சொல்ல முடியல, ஏன்னா வந்து ஓட்டுறவங்களை பொறுத்து இதில் ஃபியூல் இன்ஜெக்டர்னால மைலேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எப்படி வந்து த்ராட்டில் கொடுக்குறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் வந்து வேரியேஷன் தான் இருக்கும். கார்பரேட்டர்னால் மெயின்டைன் பண்ணால் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும், ஸோ அந்த பிரச்சனைலாம் வந்து இதில் கிடையாது. ஃபியூல் இன்ஜெக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம போட போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பைக்கோட காஸ்ட்டு, சர்வீஸ் காஸ்ட், அப்புறம் மாடிஃபிகேஷன், இந்த வயசெல்லாம் சேஞ்ச் பண்ண எவ்வளோ காஸ்ட் வருது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோலாம் போடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா போய் எடுத்துகிட்டு உங்களுக்கு பார்க்குறேன்.